வணக்கம் நண்பர்களே, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, சோசியல் நெட்ஒர்க்குன்னு எல்லா அதிநவீன டெக்னாலஜியும் உருவாக்குனது ஏலியன் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, வேற்றுக்கிரக ஜீவராசிகள் பூமிக்கு ஜாலியாக சுற்றி பார்க்க வருதுங்க. அதை ஏரியா 51 இருக்க ரகசிய ஏஜென்ஸு தந்திரமாக பிடிச்சி மின்காந்த விலங்கால கட்டி போட்டு வேலை வாங்குறாங்க. அதுங்க மூளையை பசைஞ்சு அதிநவீன அறிவியல் கருவிகளோட சேர்த்து ஆயுதத்தையும் உருவாக்குறாங்க. இப்படி மனிதர்கள் கிட்ட சிக்கி தவிச்ச ஏலியன்களை காப்பாத்த விண்வெளி ஏஜென்ட் பூமிக்கு வராரு. இதுக்கு கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து பிளான் போட்டு என்ன பண்ணணும்னு ஐடியா தர சொந்த அண்ணனை மதிக்காம ஆக்ஷன்ல இறங்கி அட்டகாசம் பண்ணாதான் ஹீரோவா ப்ரூஃப் பண்ண முடியும்னு நம்பி முட்டாள்தனமா செயல்பட்டு மத்த ஏலியன்களோட சேர்ந்து ஏரியா 51 மாட்டிக்கிறாப்ல. இப்போ தம்பியை காப்பாத்த மனைவி மகனை விட்டு பூமிக்கு வந்த அண்ணன் மூளையை பயன்படுத்தி மத்த ஏலியன்ஸையும் தம்பியையும் எப்படி காப்பாத்த போராடுறாருன்றத பத்தி 2013 வெளிவந்த எஸ்கேப் ஃப்ரம் பிளானட் இயர்த் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல்லைக்கோனை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பனிப்படர்ந்த நார்லா கிரகத்தில் பூந்து கியூட்டான ஏலியன் குழந்தைங்களை கொடூர மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தின விண்வெளி ஏஜென்டான ஸ்கார்ச்சு பின்னங்கால் புடநிலைப்பட திருச்சி ஓடி வராரு. கேரி, எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணு கத்துறாரு. அப்போதான் இங்கே என்ன நடந்துச்சுன்ற கதையை கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருக்க ஸ்கார்ச்சோட அண்ணன் கேரி சொல்ல தொடங்குறாரு. 48 நிமிஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை காப்பாற்ற வந்த ஸ்கார்ச்சு அசந்து தூங்கிட்டு இருக்க அரக்கத்தனமான மிருகங்களுக்கு தெரியாமல் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அதுங்க வாயை திறந்து தலையை உள்ள விட்டு செல்ஃபி எடுக்கிறன்ற பேரில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உன் வெள்ளாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தைங்களை காப்பாற்றுற வழியை பாருன்னு சொல்கிறாரு கேரி. அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்காம ஜிம்னாஸ்டிக் வித்தையெல்லாம் காட்டி குழந்தைங்க இருக்க ஸ்பேஸ்ஷிப்பு பக்கம் எகிரி குதிச்சு வராரு. உள்ள பூந்து காலியாக இருக்க சீட்டெல்லாம் பார்த்து அந்த கொடிய மிருகங்க குழந்தைங்களை தின்றுச்சுப்பான்னு சொல்லி கதறி அழுவுறாரு. அதை ஏளனமாக பார்த்துட்டு இருந்த கேரி முட்டால் உன் பின்னாடி பாருடான்னு கத்துறாரு. அங்கே இருக்க 6 கியூட்டான ஏலியன் குழந்தைங்களுக்கும் சிரிப்பு காட்டுறன்ற பேரில் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து சத்தம் போட்டால் அரக்க மிருகங்க ஏந்திரிச்சிடும்னு கேரி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள மொத்த கூட்டமும் எந்திரிச்சு குழந்தைய தூக்கிட்டு போக வந்த ஸ்கார்ச்சை துரத்திட்டு வருதுங்க. தலைவன் முன்னாடி 3 பின்னாடி 3ன்ற கணக்காக குழந்தைங்களை மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடும்போது இங்க இத்தனை மிருகங்க இருக்குதுன்னு எப்படா சொன்னன்னு கத்துறாரு. அதை கேட்டு நீ இந்த மிஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பல தடவை 1200 மிருகங்க உன்னை கொன்னு திங்க ரெடியா இருக்கும்னு எச்சரிச்சேன், நீ அதை சட்டை பண்ணவே இல்லை. சரி, இப்போ உன் முன்னாடி இருக்க பள்ளத்தாக்க தாண்டி குதிக்க உன் சூட்ல நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்க கொக்கியை பயன்படுத்துன்னு சொல்றாரு கேரி. அதை யூஸ் பண்ணி சிறப்பா எகிரி குதிச்சு மிருகங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அதுங்களை வெறுப்பேத்திட்டு பனிகட்டி போல உருமாத்தி மறைச்சி வச்சிருந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி பாபு கிரகத்துக்கு வராரு. இங்க இருக்க கண்ட்ரோல் சென்டர்ல உக்காந்துதான் ஸ்கார்ச்சுக்கு என்ன பண்ணும்னு கேரி தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட புள்ள கிப்பரு ரிமோட் ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி கண்டதையும் தள்ளிவிட்டு அப்பாவை வெறுப்பேத்துறான். அதை புடுங்கி டிராயர்ல போட்டு அப்பாவை போல யாருக்கும் தொந்தரவு தராம சிறப்பா கம்ப்யூட்டர்னு ஒன்ற வித்தைய கத்துக்கோன்னு சொல்றாரு. அந்த சமயம் ஸ்கார்ச்சு பாபு கிரகத்துக்குள்ள நுழைஞ்சதும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஸ்பேஸ்ஷிப்பை இயக்கி பேஸ்ல தரையிறக்குறாரு கேரி. அப்போ மிஷனை முடிச்சிட்டு வந்த ஸ்கார்ச்சை வரவேற்க மத்த ஏலியன்ஸ் எல்லாருமே ஆரவாரமா கத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல சந்தோஷமா எகிரி குதிக்கிறாரு ஸ்கார்ச்சு. இந்த பயபுள்ளதான் பாபு கிரகத்தோட தலை சிறந்த ஹீரோ. இவருக்கு மிகப்பெரிய செலை வேற வச்சிருக்கானுங்க. இந்த பக்கம் கேரி ஷிப்பை தரையிறக்கிட்டு பையன்கிட்ட எப்படி கெத்து காட்டணுமானு சொல்லும்போது பேஸோட தலைவி லீனா கேரிய 3D ஹோலோகிராம் மூலமா தொடர்பு கொண்டு உடனே ஸ்கார்ச்சை அடுத்த மிஷனுக்கு அனுப்பியாகணும். ஏகப்பட்ட ஏலியன்ஸு டார்க் பிளானட்ல சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற ஸ்கார்ச்சால தான் முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்டு இது வரைக்கும் டார்க் பிளானட்டுக்கு போய் எந்த ஒரு ஏஜென்ட்டும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாரு கேரி. நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்தா போதும்னு சொல்லி காலை கட் பண்றாங்க லீனா. இதை கேட்டு கேரி வருத்தப்பட சித்தப்பா டார்க் பிளானட்டுக்கு போக போறாருன்னு சந்தோஷப்படுறான் கிப்பரு. அவனை அமைதியா இருக்க சொல்லிட்டு ஸ்கார்ச்சு கிட்ட இந்த மிஷனுக்கு போக வேணாம்னு சொல்ல வர்றாரு கேரி. ஆனா ஸ்கார்ச்சு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்னோட வீர தீர சாகசத்தை டார்க் பிளானட்லயும் போய் காட்ட போறேன்னு பெருமை பித்திக்கிறாரு. இவரை பேட்டி எடுக்க வந்த கேபிய பப்ளிக்கா பிடிச்சி முத்தா கொடுக்குறாரு. அங்க வந்த கேரி ஸ்கார்ச்சை தனியா கூட்டிட்டு போய் எந்தவித பயிற்சியும் இல்லாம டார்க் பிளானட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. அட என்னப்பா நீ, இந்த மிஷனுக்கு நான் போக போறேன்னு தெரிஞ்சதும் ஸ்பான்சர்ஸ் பலவித பொருட்களை விற்கிறதுக்காக விளம்பரத்தை ரெடி பண்ணிருக்கானுங்க. இதோ பாரு, டார்க் பிளானட்டு கோலா, டார்க் பிளானட்டு கெலாக்ஸு, அதுல தட்டி தட்டி விளையாடுற பொம்மையும் இருக்குன்னு காட்டி கேரிய வெறுப்பேத்துறாரு ஸ்கார்ச்சு. உனக்கு அங்க இருக்க ஆபத்தை பத்தி சரியா புரியலன்னு புலம்பன கேரி கிட்ட நீ போய் சிறப்பா திட்டம் போட்டு வை, நான் வந்து கேட்டுக்கிறேன்னு அனுப்பி வச்சுட்டு டார்க் பிளானட்டுக்கு போக ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ண சொல்றாரு ஸ்கார்ச்சு. அதுல இந்த கிரகத்துக்கே சக்தியை கொடுக்குற ஒரு பொருள்ல இருந்து சின்ன துளியை எடுத்து ஸ்பேஸ்ஷிப்ல வைக்கிறாங்க. அப்போ உள்ள போன கேரி டார்க் பிளானட்னு சொல்லப்படுற பூமியை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதுல மத்த கிரகங்களை விட பூமி தான் பரிணாம வளர்ச்சியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அமைதியா சுத்திக்கிட்டு திரிஞ்ச மிருகங்களுக்கு மத்தியில வேட்டையாடுறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு உருவான மனிதன்
தாம் வாழ்ற கிரகத்துக்குள்ளேயே எல்லைங்களை போட்டு நாடுகளா பிரிஞ்சு சொந்த இனத்துக்குடியே யுத்தத்தை நடத்துற முட்டா பயலுக. எல்லாத்தையும் விட காசுன்னு சொல்லப்படுற வெறும் பேப்பருக்கு மரியாதை கொடுக்கறவனுங்க. இது வரைக்கும் நட்பு ரீதியா பூமிக்கு போன நூத்துக்கணக்கான ஏலியன்ஸ் திரும்பி வரவே இல்லைன்னு வீடியோல காட்டுதுங்க. அதை பார்த்து தம்பிக்கு எப்படி இதை புரிய வைக்க போறோம்னு ஃபீல் பண்ண கேரி கேமரா மூலமா கிப்பர் ஸ்கார்ச் கூட விளையாடுறத பாக்குறாரு. அதுல நானும் உங்களை மாதிரி விண்வெளி வீரனாகணும்னு ஆர்வமா சொல்றான் கிப்பரு. பின்ன கம்ப்யூட்டர்ல உட்காந்து உங்க அப்பனை மாதிரி பட்டனை லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறதுக்கு பதிலா களத்துல இறங்கி கலவரம் பண்ணாதானே உலக லெவல் ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்றாரு ஸ்கார்ச். அப்படின்னா இந்த மிஷனுக்கு என்னையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறான் கிப்பரு. டார்க் பிளானட் ரொம்பவே ஆபத்தானதுப்பா, நான் ஒருவேளை அங்க போய் மாட்டிக்கிட்டேன்னா பிளாஸ்ட் டேப்பை யூஸ் பண்ணி நீ வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பிச்சு பட்டுன்னு தூக்கி போட்டா பொட்டுன்னு வெடிக்கிற வித்தையை கத்து கொடுக்குறாரு. பையனும் அந்த பிளாஸ்ட் டேப்பை வாங்கி ஆர்வமா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா குழந்தைங்க கிட்ட எதை கொடுக்கணும்னு தெரியாதா உனக்குன்னு சொல்லி டேப்பை பிடுங்கி ட்ரம்ல போட்டுடுறாரு கேரி. அது வெடிச்சு சதறி பெருக்கிற ஏலியனை தள்ளி விடுது. திரும்பவும் ஏந்திரிச்சா மாப்பு குச்சியில அடி வாங்கி கீழே படுத்துடுறாரு. உடனே பையனை போக சொல்லிட்டு ஸ்கார்ச் கிட்ட பூமியை பத்தின விவரங்களை சொல்றாரு கேரி. ஆனா ரெடியா இருக்க ஷிப்ல சூட்டை போட்டுன்னு கிளம்ப தயாராகிறாரு ஸ்கார்ச். அங்க வந்த லீனா கிட்ட நாம சரியா திட்டம் போடலனா ஸ்கார்ச்சும் அங்க போய் மாட்டிப்பான்னு சொல்றாரு கேரி. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷனை ஸ்கார்ச் முடிச்சிருக்கான். இது அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்க லீனா. என் தம்பி இது வரைக்கும் போன எல்லா மிஷனுக்கும் பலத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தா வெற்றியோட திரும்பி வர முடியாது. பேஸ்ல உக்காந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஸ்கெட்சி போட்டு சொல்ல நான் இல்லனா எதுவும் சாத்தியமாகாதுன்னு சொல்றாரு கேரி. கம்ப்யூட்டர்ல உக்காந்து பட்டனை தட்டுறது வீரம் கிடையாது, களத்துல இறங்கி சண்டை போடுறவன் தான் உண்மையான வீரன். நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒப்புக்குச்சப்பாவா உன்னை பேஸ்ல வச்சுக்கிறேன்னு சொல்றாரு ஸ்கார்ச். அதை கேட்டு செம்ம கடுப்பான கேரி இந்த மிஷனை நான் இல்லாம முடிச்சு காட்டுன்னு சவால் விட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு நெக்லா சொல்றாரு ஸ்கார்ச். முட்டா பயல, ராஜினாமா பண்ணவனை தூக்கினா என்ன தூக்கலனா என்னன்னு சொல்லிட்டு போறாரு கேரி. அங்கிருந்து இவரோட பொருட்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. அதை கேட்டு அண்ணன் தம்பிக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் கடைசியா ஒத்துமையா சேரணும்னு சொல்லிட்டு போறாங்க மனைவி. ஆனா இவரு தம்பியோட எடுத்த போட்டோவை கசக்கி தூக்கி போட்டு வெறுப்பு தீத்துக்கிறாரு. அங்க நின்னுட்டு இருந்த கிப்பரு என்ன பண்றீங்கன்னு கேட்க ராக்கெட் பூட்டை சரி பண்றப்பான்னு காட்டுறாரு கேரி. அதை ஸ்லோ ஃபிளேம்ல பறக்க விடும்போது இவன் ஃபுல் ஸ்பீட்ல ஏத்தி வைக்கிறான். உடனே வீட்டை சுத்தி பறந்து மேல் தடத்தை பேத்துக்கிட்டு போகுது. அங்கிருந்த மனைவி கண்டமேனி இவரை கழுவி ஊத்துறாங்க. அப்ரப்டா கிப்பரும் ஏலியன் நாய்க்குட்டியும் தெரிச்சு ஓடுதுங்க. அப்போ நியூஸ்ல ஸ்கார்ச் பூமியில தரையிறங்கினதும் ட்ரோன் கேமராவை எடுத்துட்டு லைவ் ரெக்கார்டிங் பண்றதை காட்டுறாங்க. அதை பார்த்து நானும் சித்தப்பாவை போல ஒரு நாள் விண்வெளி வீரனாவன்னு சொல்றான் கிப்பரு. இதை கேட்டு நாம இன்னொரு குழந்தையை பெற்றுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு கேரி. எதுக்காக தேவையில்லாம பொறாமப்படுறீங்க, உங்களை விட நம்ம பிள்ளைக்கு உங்க தம்பி பெருசா என்ன தந்துட போறாருன்னு கேக்குறாங்க மனைவி. ஆனா ஸ்கார்ச் இந்த கிரகமே என் கிப்பருக்கு தான் சொந்தம்னு கொடிய நட்டு வைக்கிறாரு. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான் கிப்பரு. அப்போ நிச்சயமா இதை உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க மனைவி. சரிதான் புரிஞ்சு கடுப்புலயே நியூஸ் சேனலை பார்க்கும்போது தூரத்துல வெளிச்சம் தெரியுது. வாங்க போய் என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு துள்ளி குதிச்சு போறாரு ஸ்கார்ச். அங்க காத்துல ஆடுற பலூன் பொம்மையை பார்த்து செம்மையா இருக்கப்பான்னு சொல்லிட்டு கிட்ட போய் நான் தான் ஸ்கார்ச் சூப்பர் நோவான்னு கைய நீட்டுறாரு. அது பதில் சொல்லாம கைய கண்டமேனி ஆட்டிட்டு இருக்கிறதால இவரும் கூட சேர்ந்து ஆடுறாரு. அதை நியூஸ்ல பார்த்து முட்டாப்பைய கோமாளித்தனம் பண்றதுல இவன் தான் நம்பர் ஒன்னு சொல்றாரு கேரி. அப்போ பலூன் பொம்மையில மயக்க ஊசி குத்துறத கவனிச்சு திரும்பி பாக்குறாரு ஸ்கார்ச். அங்க யாரும் இல்லன்னதும் காத்து போய் சுருங்கி விழுந்த பொம்மைக்கு முதலுதவி பண்றாரு. திரும்பி எழுந்து ஆடாததால செத்து போச்சுன்னு நினைச்சு கதறி அழுவுறாரு. அந்த சமயம் கதிர்வீச்ச தடுக்கிற சூட்டை போட்டு பதுங்கி இருந்த மனிதர்கள் மயக்க ஊசியை போட்டு ஸ்கார்ச்ச பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கவச உடையில குத்தி எதுவும் ஆகாம இருக்க ஸ்கார்ச் மின்காந்த அலைகளால தாக்கி மனிதர்களை பறக்க விடுறாரு. உடனே பல 100 பேர் ஸ்கார்ச்ச சுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட் மூலமா மயக்க ஊசிகளை சுடுறாங்க. உடனே ஸ்கார்ச் நெஞ்சில இருக்க மின்காந்த சக்தியை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட்டையே தெறிக்க விடுறாரு. அடுத்து சுத்து போட்டவங்களை அடிச்சு தள்ளி ஒரு ஜீப்பை மின்காந்த சக்தியால பயன்படுத்தி தூக்கி வீசுறாரு. அப்போ கீழே விழுந்த இரும்பு பேனர்ல சிக்காம எகிரி குதிச்சுட்டு மேல பறந்துட்டு இருக்க சாப்பர்ல கொக்கிய போட்டு தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அதுவும் கீழே விழுந்துருது. அப்புறப்டா எனக்கு உதவி பண்ணுன்னு கேரிய கூப்பிடுறாரு ஸ்கார்ச். ஆனா பேச விட்டு அவர் போயிட்டாருன்றத புரிஞ்சு என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கிறாரு. இத நியூஸ்ல பார்த்த கேரி தப்பு பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்றாரு. அந்த சமயம் பின்னாடி வந்த கமாண்டர் மயக்க ஊசியை போட்டு ஸ்கார்ச்ச மட்டையாக்குறாரு. அழகா அதை தூக்கி பார்த்து பூமி உங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு சொல்லி டேக மாட்டி தூக்கிட்டு போங்கன்னு உத்தரவிடுறாரு. இதை வீடியோ எடுத்துட்டு இருந்த ட்ரோன் கேமராவையும் மிதிச்சு நசுக்கிடுறாரு. அப்புறப்டா பாபு கிரகத்துல இருந்த எல்லாருமே ஸ்கார்ச்சுக்கு என்னாச்சுன்னு தெரியாம பதறி போறாங்க. அவரோட காதலி கேபி நியூஸ் வாசிக்க முடியாம எழுந்திருச்சு ஓடுறாங்க. கிப்பரு உங்களாலதான் சித்தப்பா மாட்டிக்கிட்டாருன்னு கேரிய குத்தம் சொல்றான். உடனே லீனாக்கு போன் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டா வேலையை விட்டு போனவனுக்கெல்லாம் விளக்கம் தர முடியாதுன்னு காலை கட் பண்றாங்க. அவர்கிட்ட நாமளே போய் சித்தப்பாவை காப்பாத்தலாம், யார் உதவியும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றான் கிப்பரு.
அதை கேட்டு செம்ம கடுப்புல பெரியவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு திட்டி உள்ள போக சொல்றாரு கேரி. கொஞ்ச நேரம் பொறுத்து சித்தப்பாவை உசுருக்கு உசுரா நேசிக்கிற பையனை திட்டோமேன்னு ஃபீல் பண்ணி மேல போய் என் தம்பிய எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன்னு சொல்லி போர்வைய வளர்க்கனா உள்ள ஏலியன் நாய்க்குட்டி இருக்கு. அவன் தனியா கிளம்பி பூமிக்கு போயிட போறான்னு பதறி போய் மனைவி கிட்ட வந்து விஷயத்த சொல்றாரு. அவங்க பட்டுன்னு ராக்கெட் பூட்டை போட்டுன்னு பேசிக்கு கிளம்புறாங்க. அது சரியா வேலை செய்யாதுமானு கேரி சொல்ல, 15 வருஷம் பேஸ்ல பைலட் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி வாங்க போலாம்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சம்மதம் சொன்ன கேரியை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல டிராபிக் எல்லாம் கடந்து சர்ரு புருன்னு வாகனத்துக்கு நடுவுல எல்லாம் பூந்து தண்டவாளத்துல வர ட்ரெயின்ல மோதாம சிறப்பா எஸ் ஆகி பேஸுக்கு வந்து சேர்றாங்க. அங்க தொடச்சிட்டு இருந்தவரை தள்ளி விட்டு புள்ளைய காப்பாத்த ஓடி வராங்க. அது ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள பூந்து பூமிக்கு போக ரெடி ஆகுது. உடனே மனைவி ராக்கெட் பூட்டை யூஸ் பண்ணி கண்ணாடிய உடைச்சி கீழே சறுக்கிட்டு போய் புள்ளைய தடுக்கிறாங்க. பின்னாடியே உருண்டு வந்த கேரி கடைசி நொடியில கிளம்ப போற ஸ்பேஸ்ஷிப்ப கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துறாரு. மனைவி பையனை வெளியே கூட்டிட்டு வந்து இனிமே இந்த மாதிரி பண்ணாத பாடம் சொல்ல, சித்தப்பா தான் நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன வந்து காப்பாத்துன்னு சொன்னாரு, அதனாலதான் கிளம்பினேன்னு சொல்றான் கிப்பர். இதை கேட்டு என் தம்பியை காப்பாத்த நானே களத்துல இறங்குறேன்னு சொல்லி ஸ்பேஸ்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணி பூமிக்கு போறாரு கேரி. இதை பார்த்து மனைவியும் புள்ளையும் பதறி போறாங்க. அப்ரப்டா லீனாவை சந்திச்சு கேரியை காப்பாத்துங்கன்னு கேட்டா, எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புறியான்னு சொல்றாங்க லீனா. இதை கேட்டு செம்ம கடுப்பா வராங்க மனைவியும் கிப்பரும். அதே சமயம் முத முறையா ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி போர்ட்டல் மூலமா பூமிக்கு வந்த கேரி முட்டி மோதி தரையிறக்கி ஷிப்ப நிறுத்த முடியாம கஷ்டப்படுறாரு. அப்போ டிரைவ் இன் தியேட்டர்ல விண்கல் மோதுறது 3D தெரியலையேன்னு ஒருத்தங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்க கேரி வந்த ஸ்பேஸ்ஷிப் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போறதை பார்த்து இப்பதான்ப்பா 3D உண்மையா தெரியுதுன்னு சொல்றாங்க. கண்டமேனிக்கு உருண்டு பிறண்டு வந்த ஸ்பேஸ்ஷிப் கரெக்டா Area 51 வந்து நிக்குது. எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி கீழே இறங்கலாம்னு பார்த்தா மோதல்ல ஏற்பட்ட சேதாரத்தால தானா வெடிச்சு செதறக்கூடிய சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு பதட்டத்திலேயே யோசிச்சு மேனுவலை படிச்சு பார்த்து பக்கத்துல இருந்த குட்டி சுத்தியை எடுத்து கண்ணாடியை உடைச்சு வெளியே வரும்போது தான் கரெக்டா ஸ்பேஸ்ஷிப் வெடிச்சு செதறுது. அதனால கேரி தொலை தூரத்துக்கு தூக்கி வீசப்படுறாரு. இது இப்படி இருக்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஸ்கார்ச் மனிதர்கள் கிட்ட சிக்கனதை கவனிச்சு கஷ்டப்படுறாரு. அவரோட கவச உடைய 3 ஏலியன்ஸ் புவியீர்ப்பு சக்தியை யூஸ் பண்ணி அசால்ட்டா உருவி தனியா வைக்குதுங்க. அதை பார்த்து செம்மையா இருக்கேப்பா சூட்டுன்னு மெய்சிலிருத்து போன கமாண்டரு உள்ள கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சிருக்க பார்பு கிரகத்தோட மூலாதார சக்தியோட சாம்பிளை எடுத்து பாக்குறாரு. இந்த புளுபோனியம் அணுசக்தியை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல் ஆனதுன்னு சொல்றாரு. அதை பார்த்த ஸ்கார்ச் உனக்கு எப்படி இது கிடைச்சது, முதல்ல என் விலங்க அவுத்து விடுங்கன்னு கத்திட்டு இருக்காரு. என்னப்பா இவன் ரொம்ப துள்றான், ஷாக்கை வச்சு தூங்க வைங்கன்னு உத்தரவிடுறாரு கமாண்டரு. அதே சமயம் கேரி என்ன பண்றதுன்னு புரியாம பெட்ரோல் பங்குக்கு வராரு. அங்கிருந்த 2 பேர் ஏற்கனவே புடிச்சிட்டு போன ஏலியனை பத்தி ரேடியோ நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தவரை தொடர்பு கொண்டு சொல்றாங்க. ஸ்கார்ச்சை எடுத்த போட்டோவை பார்த்து அரசாங்கம் இந்த பகுதியில தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சியை தான் நடத்திட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு பொருளைய பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள நுழைஞ்ச கேரியை பார்த்து இங்க பாருடா இன்னொரு ஏலியன் சொல்லி கவுண்டர் பக்கம் பதுங்கிடுறாங்க. இவங்கள பார்த்து பதறி போன கேரி ஃப்ரிட்ஜில் இருக்க சோடா கேனெல்லாம் தள்ளி விட்டு எங்க பதுங்குறதுன்னு தெரியாம பதறி போறாரு. உடனே கவுண்டர் பக்கம் பதுங்கியிருந்த 2 பேரும் நம்ம கிரகத்துக்கு வந்தவங்கள நாம தான்ப்பா பாசமா வரவேற்கணும்னு சொல்லி டப் ஐஸ்கிரீம்ல ஸ்ட்ராவை போட்டு சமாதான பொருளா தள்ளி விடுறாங்க. அதை பார்த்து பயந்து போன கேரி கிட்ட லைட்டா இதை தொட்டு நக்கி காமிச்சு சாப்பிட்டு பாருன்னு சொல்றாங்க. அவரும் இதை டேஸ்ட் பண்ணி செம்மையா இருக்கேப்பான்னு சொல்லி ஒரே சிப்பில் மொத்தத்தையும் உறிஞ்சிடுறாரு. அதனால பிரெயின் ஃப்ரீஸ் ஆகி எல்லாமே மங்களா தெரியுது. அதை கொடுத்தவரு இதை நிதானமா ஒரு சிப்பா உறிஞ்சி சாப்பிடணும்னு சொல்லி தர்றாரு. அப்போ இங்க என்ட்ரி கொடுத்த Area 51 சேர்ந்த ஆர்மி ஆளுங்க பட்டுன்னு 2 பேருக்கும் மயக்க ஊசி போட்டு மட்டையாகிட்டு கேரியை தூக்கிட்டு போறாங்க. வெளியே நிக்கிற வண்டியில ஏத்தி விட்டு பேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது வரைக்கும் பல பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட Area 51 எப்படி இருக்கும்னு சித்தரிச்சு நம்மளுக்கு சிறப்பாக காமிச்சிருக்கானுங்க. கேரிய பத்திரமா தூக்கிட்டு வந்து உள்ள சேர்த்ததும் 3 அடிமை ஏலியனும் அதை அலேகா தூக்கி ஒரு டிவைஸ்ல புடிச்சு வைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கேரிக்கு வரவேற்பு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதுல பூமிக்கு வந்த வேற்று கிரக ஜீவராசிகளை அமெரிக்க அரசாங்கத்தை சேர்ந்த மனிதர்கள் அன்போட வரவேற்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க மனிதர்கள் கிட்ட பாசமா தான் பழகணும், பகையுணர்வோட ஆயுதத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களை திங்கிறதையும் கம்யூனிச கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க தான் பிரமிடை கட்டியிருந்தா எப்படி கட்டினீங்கன்ற தகவலை சொல்லுங்க, பெர்முடா ட்ரையாங்கல்ல இருக்க பகுதியை எங்க தூக்கிட்டு போனீங்கன்னு சொல்லுங்க. கடைசியா நீங்க இங்கேயே தங்கணும்னு ஆசைப்பட்டா Area 51 இருக்க அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க. அதை பார்த்து வீடியோல சொன்ன எல்லாத்தையும் நீங்க தான்டா செய்யறீங்கன்னு ஃபீல் பண்றாரு கேரி. உடனே அவரோட குணாதிசயத்தை தெரிஞ்சுக்க மூளையை ஸ்கேன் பண்றாங்க. இது சொங்கி போனதும் கிடையாது, அடிமை வேலை செய்யறதும் கிடையாது, முரட்டுத்தனமான முட்டாலும் கிடையாது, அதிபுத்திசாலித்தனமா செயல்படுற ஏலியன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ரப்டா அவரை கூட்டிட்டு போய் கமாண்டர் முன்னாடி நிறுத்துறாங்க. அவர்கிட்ட ஸ்கார்ச்சோட சூட்டை காட்டி இதை நீ தானே டிசைன் பண்ண, சூப்பரா செஞ்சிருக்கன்னு பாராட்டுறாரு கமாண்டரு.
இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? நீங்க தான் என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கீங்களான்னு கேரி கேட்க, ஆமா ஃபர்ஸ்ட் நான் சொல்றத தெளிவா கேளு, உன் மூளையை பயன்படுத்தி எனக்கு தேவையானதை நீ உருவாக்கணும், அப்பதான் உன்னையும் உன் தம்பியையும் விடுவிப்பேன்னு சொல்லி கேரி கழுத்துல மின்காந்த காலரை போட்டு விடுறாரு கமாண்டர். அப்போ வீடியோ கால் வர்றத பார்த்து கேரிய உடனே இழுத்துட்டு போக சொல்லிட்டு டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் தள்ளிவிட்டு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு தலையில விக்க மாட்டிக்கிட்டு ரூம் செட்டப்பை மாத்தி விட்டு கால் அட்டன் பண்றாரு. அப்படி யாரு கூட மனுஷன் பேச போறாருன்னு பார்த்தா பாப் கிரகத்தோட பேசிக்கு தலைவியா இருக்க லீனா இவரை பார்த்து செல்லம் பட்டுக்குட்டின்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. நான் அனுப்பிச்ச பிரசன்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சான்னு லீனா கேட்க திவ்லூண்டு ப்ளூபோனியத்தை அனுப்பிச்சு வச்சுட்டு சீன் போடாதன்னு செலுத்துக்கிறாரு கமாண்டரு. இது வெறும் சாம்பிள் தான் பட்டுக்குட்டி, அடுத்து வர ஷிப்பில் உனக்கு டன் கணக்கில் அனுப்பி வைக்கிறேன், அதை வச்சு நாம இந்த பிரபஞ்சத்தையே ஆளுவோம்னு சொல்லி முத்தா கொடுத்து காலை கட் பண்ணுறாங்க. இது இப்படி இருக்க அடிமை ஏலியன்ஸ் கேரியை கொண்டு வந்து சிறையில் போட்டு கூலாக கிளம்புதுங்க. அப்போ காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருந்த கேரி கிட்ட நீ என்ன கத்தினாலும் உன்னை விடுவிக்க மாட்டாங்க. என் பேரு துருமன், உன் பேரு என்னன்னு கேட்குது குழகுழன்னு உடம்போட இருக்க மூணு கண்ணி ஏலியன். என் பேரு கேரி, இங்கிருந்து நம்ம கிரகத்தில் இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ள எதனா ஃபோன் இருக்குமானு கேட்குறாரு. உனக்கு சகல வசதியும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீ மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள பாரு, இது ஏரியா 51 தம்பி, கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லுது பக்கத்து சிறையில் இருக்க எலிமூஞ்சி ஏலியனு. அப்போ எதிர் சிறையில் இருக்க ஒத்தக்கண்ணி ஏலியனு என்னடா இங்கே சத்தம் போட்டுன்னு இருக்கீங்கன்னு கண்டமேனிக்கு கத்துது. உடனே துருமன் புதுசாக வந்தவங்கிட்ட மூஞ்ச காட்டாதீங்கப்பான்னு சொல்லுது. அதை கேட்டு சாரிப்பா என் பேர் ஐயோ, எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும், அதனால தான் கத்தி புட்டன்னு சொல்லுது ஒத்தக்கண்ணி ஏலியன். பக்கத்தில் இருந்த எலிமூஞ்சி ஏலியனு என் பேர் டாக்கு, நான் ரேடியோவில் பேசி பல பேரோட மனநிலைமையை மாற்றி வச்சிருக்கேன்னு சொல்லுது. சரி யாருன்னா இங்கே என் தம்பியை பார்த்தீங்களா, என்ன மாதிரியே நீல கலரில் இருப்பான், ஆனால் கொஞ்சம் புஜிட்டிக்காக இருப்பான்னு சொல்கிறாரு கேரி. அப்படி யாரையும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்கிறாரு டாக்கு. என் தம்பிக்கிட்ட ஸ்பேஸ்ஷிப் இருக்குப்பா, நாம் இங்கேருந்து எப்படியாச்சும் ஒன்றா சேர்ந்து தப்பிச்சு போயிட்டோம்னா ஈஸியாக அந்த ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம கிரகத்துக்கு போயிடலாம்னு சொல்கிறாரு கேரி. அட நீ வேற சும்மா இருப்பா, இங்கேருந்து நாம் வெளியே போனோம்னா கமாண்டர் வாயை புலகிற அளவுக்கு நாம் எதையாவது புதுசாக ஒன்றத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாரு டாக்கு. நம்ம ப்ரொஃபஸர் துருமன் தான் மனிதர்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டச் ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சது, நம்ம ஐயோ தான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற வெப்சைட்டையே கண்டுபிடிச்சது, நான் தான் உலகத்தில் இருக்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற சோசியல் நெட்ஒர்க்கை கண்டுபிடிச்சது. இப்படி எல்லாரோட யோசனைகளை ஒன்றா சேர்த்து தான் ஸ்மார்ட் ஃபோனை ரெடி பண்ணோம், அதை வச்சு உலகின் முன்னிலை கம்பெனிகளான ஆப்பிள், ஃபேஸ்புக்கு, கூகுளோட முதலாளிங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் புதுசு புதுசாக உருவாக்குற பொருட்களை பேரம் பேசி விற்று காசு பார்க்குறான் கமாண்டரு. இந்த விடா கண்டங்கிட்டேருந்து நாம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு டாக்கு. அப்போ இரும்பு கதவை திறந்து விட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. சரின்னு வெளியே வந்தால் இந்த இடமே அதிர்ற மாதிரி கொரட்டை சத்தம் கேட்குது. கண்டிப்பாக அது என் தம்பி ஸ்கார்ச்சா தான் இருப்பான்னு சொல்லி இன்னொரு ரூம்குள்ளே பூந்து பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா கண்ணில் தக்காளி வெள்ளரிக்காயெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த நிலமையிலையும் இவனுக்கு எப்படி தான் தூக்கம் வருதோன்னு புலம்பன கேரி தம்பியை தட்டி எழுப்புறாரு. அப்போது ஸ்கார்ச்சு கேரியை பார்த்து நீங்கள் என்னடா பண்ணுறேன்னு கேட்க உன்னை காப்பாற்ற வந்தேன்னு சொல்கிறாரு கேரி. கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கும்னு ஸ்கார்ச்சு கிண்டல் பண்ண பரிதாபப்பட்டு உன்னை காப்பாற்ற வந்தேன் பாரு, என்னை எதால் அடிக்கிறதுனே தெரில, இந்த மிஷனில் நான் தலையிடலன்னதும் நீ எங்கே வந்து நிற்கிற பார்த்தியான்னு சொல்கிறாரு கேரி. இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கப்போ சாப்பிட வாங்கன்னு உத்தரவிடுறாங்க, அதை கேட்டு அமைதியாக வராங்க. அதே சமயம் பாபு கிரகத்தில் கண்ட்ரோல் சென்டரில் உட்காந்து கேரிக்கு என்ன ஆச்சுன்னு தேடி பார்க்குறாங்க மனைவி. ஸ்பேஸ்ஷிப்பு தன்னால் செதஞ்சு போகிற மாதிரி செட் பண்ண ப்ரோக்ராமில் சிக்கின கேரியோட வீடியோவை பார்த்து யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தேடி பார்க்குறாங்க. அப்போது அல்ல கைங்களோட வந்த லீனா ஒரு லோடு ப்ளூபோனியத்தை ஸ்பேஸ்ஷிப்பில் ஏற்றுறதை கவனிச்சு இதை வச்சு இவை என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறாங்க. டப்புன்னு இவங்க முன்னாடி வந்த லீனா உன்னை விரட்டி அனுப்பிச்சப்பவே நீ இங்கேருந்து கிளம்பியிருக்கணும், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, இவளை பிடிங்கன்னு அல்லக்கை எங்களுக்கு உத்தரவிடுறாங்க. உடனே கிப்பரை தப்பிச்சு போக சொல்லிட்டு இவங்க மாட்டிக்கிறாங்க. அவன் எஸ் ஆனதும் சின்ன பையனை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இவளை மட்டும் கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க லீனா. இந்த பக்கம் ஏலியன் சாப்பிட்ற அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் அடுக்கி வச்சு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கார்ச்சி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக வாங்கி பிளேட்டில் அடிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. கேரி என்ன கருமண்டா இதுன்னு கேட்க வெட்டுனாலும் துடிச்சிட்டு இருக்க ஆக்டோபஸ் கையி, உயிரோடு இருக்க மைதா மாவுன்னு எல்லாமே இருக்குமாமே, எது வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாரு டாக்கு. எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிற திட்டத்தை பற்றி பேசுவோம்னு ஸ்கார்ச்சி கிட்ட வராரு. அவரு எப்பவும் போல முட்டாள்தனமாக பேசி கேரியோட கோபத்தை தூண்டுறாரு. இவங்களோட வாய்க்கா தகராறு சோத்து சண்டையாக மாறி கண்டதையும் எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூக்கி வீசிக்கிறாங்க. இந்த இடமே போர்க்களமாக மாறினதை கவனித்த செக்யூரிட்டிஸு ஏலியன்ஸை தடுக்க வர ஸ்கார்ச்சு அவங்க போட்டிருக்க ரப்பர் சூட்டை வச்சு வித்த காட்டி பொழந்து தள்ளுறாரு. கேரி அவருக்கு உதவியா அடிக்க வந்தவங்க மேலே சாப்பாடை தூக்கி வீசுறாரு. அப்ரப்டா செக்யூரிட்டிஸோட ஐடி கார்டை பிடுங்கி வெற்றிகரமாக இங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு கதவை திறந்தா முன்னாடி நின்றுட்டு இருந்த கமாண்டரு மின்காந்த காலரில் ஷாக்கை வச்சு ரெண்டு பேரையும் மட்டையாகிறாரு. அவரை பார்த்த டாக்கு சண்டை போடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்கப்பா, கவலைப்படாதீங்க கமாண்டர், நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறேன்னு பெருகி தொடங்கிற வேலையை பார்க்குது. சரி எல்லாரும் அமைதி ஆயுதம் இருக்க இடத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு போறாரு கமாண்டர். அங்கே ஜம்போ சைஸில் இருக்க அதிநவீன துப்பாக்கியை பார்த்த கேரி இது என்னன்னு கேட்க
பூமியை நோக்கி வர விண்கற்களை திரிக்க விடுறதுக்காகவே இதை உருவாக்க சொன்னான். 10 வருஷமா ராப்பகலா வேலை செஞ்சு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை பயன்படுத்துறதுக்கு பவர் சோர்ஸ் மட்டும்தான் தேவை. அது மட்டும் கிடைச்சதுன்னா கமாண்டர் எங்களை சொந்த கிரகத்துக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவான்னு சொல்றாரு டாக்கு. அங்க இருக்க தரையில ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போட்டிருக்கிறத கவனிச்சு இது என்னப்பான்னு கேரி கேக்க, எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஏலியன்ஸு இதை ரெடி பண்ண உதவி பண்ணிருக்குங்க. வேலை முடிஞ்சதும் திருப்பி அவங்க கிரகத்துக்கே அனுப்பிச்சிட்டாரு கமாண்டர். அதான் கையெழுத்து போட்டு போயிருக்குங்கன்னு சொல்றாரு துருமன். இந்த பக்கம் கேரியோட மனைவியை கட்டி வச்சிருந்த இடத்துல புந்த கிப்பரு அம்மாவை காப்பாத்த முயற்சி பண்றான். ஆனா பொடி பையனை சல்லீசியா பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க லீனாவோட ஆளுங்க. பூமியில அமைதி ஆயுதத்தோட பவர் சோர்ஸா ஸ்கார்ச்சி சூட்ல இருந்து எடுத்த புளுபோனியம் வைக்கிறாரு கமாண்டர். அதை கவனிச்ச கேரி இது எப்படி இவன் கையில கிடைச்சதுன்னு கேட்க, என் சூட்ல இதை யாரோ தந்திரமா மறைச்சு வச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு ஸ்கார்ச்சு. அப்போ கமாண்டர் மத்த ஏலியன்ஸ் கிட்ட கன்னை ரெடி பண்ணுங்கன்னு உத்தரவிட்டதும் டாக்கு ஐயோ துருமன் மூணு பேரும் மின்னல் மாதிரி செயல்பட்டு கன்னை ரெடி பண்றாங்க. அதுல பவர் சோர்ஸை அலேக்கா தூக்கி வச்சுட்டு பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்க விண்கல்ல டார்கெட் பண்ணி துப்பாக்கியை ஆக்டிவேட் பண்றாரு கமாண்டர். அதுல இருக்க டிவைஸ் எல்லாமே சிறப்பா சுத்தி லேசர் பீமை வெளியேத்துது. முழு சக்தியோட பூமியை விட்டு வெளியே போய் அந்த விண்கல்ல சுக்குநூறா தெரிக்க விடுது. அதை பார்த்து கமாண்டர் ஏலியன்ஸு ஆர்மி ஆளுங்க எல்லாரும் வெற்றியை சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆனா கேரி மட்டும் இதை வச்சு ஒரு கிரகத்தையே அழிச்சிட முடியும்னு வருத்தப்படுறாரு. இதை கேட்ட ஸ்கார்ச்சு பட்டுனி எகிரி புளுபோனியத்தை புடுங்கிடுறாரு. அவர் அட்டாக் பண்ண ஆர்மி ஆளுங்க சுத்து போடும்போது பட்டுனி எகிரி புளுபோனியத்தை மேல தூக்கி வீசிட்டு கீழே இருக்க எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு புளுபோனியம் இருக்க கண்டெய்னரை கீழே போட்டு உடச்சி குத்தாட்டம் போடுறாரு. அதை பார்த்து செம்ம கடுப்பான கமாண்டர் அடிமை ஏலியன்ஸ் மூலமா ஸ்கார்ச்சை பிடிச்சி தூக்கிட்டு கேரிய கூட கூட்டிட்டு போகும்போது இந்த துப்பாக்கியை மட்டும் நீங்க ரெடி பண்ணலனா யாரும் உங்க கிரகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு மத்த மூணு ஏலியன்ஸும் பதறி போதுங்க. அப்ரப்டா கமாண்டரு ரெண்டு பேரையும் ஒரு ரூம்குள்ள அழைச்சிட்டு வந்து ஸ்கார்ச்ச கண்ணாடி பொட்டில அடைச்சு வச்சுட்டு சிலையா மாத்திர திரவத்தை திறந்து விடுறாரு. அதை பார்த்து பெருசா கவலைப்படாம ரிப்போர்ட்டர் கேபிய நான் உயிருக்குயிரா நேசிச்சேன்னு சொல்லு, அப்புறம் என் ஷிப்ப தொடக்கிறவன்ல இருந்து என் ட்ரெஸ்ஸ தோக்கிறவன் வரைக்கும் எல்லாரையும் நான் அன்போட நேசிச்சேன்னு சொல்லுன்னு சொற்பொழி வாத்தின்னு இருக்காரு. இவனை விட்டா விடிய விடிய பேசிட்டு இருப்பான்னு சொல்லி திரவத்தை சீக்கிரமா ரொப்பி ஸ்கார்ச்ச சிலையா மாத்திடுறாரு கமாண்டர். அதை பார்த்து கதறி அழுத கேரி கிட்ட அமைதி ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு உன் தம்பியை மீட்டு கொண்டு போன்னு சொல்றாரு. உடனே ஆர்மி ஆளுங்க கேரியை இழுத்துட்டு வந்து மத்த ஏலியன்ஸ் கூட தள்ளி விடுறாங்க. அப்போ வேலையை முடிச்சுட்டு எங்க கிரகத்துக்கு திரும்பி போலாம்னு பார்த்தா உன் தம்பி அதை கெடுத்துட்டானேன்னு கேரி கிட்ட சண்டைக்கு போறாங்க. இந்த மூணு பேருக்கிட்டையும் புரியாம பேசாதீங்க, அவன் அந்த ஆயுதத்தை வச்சு என்ன வேணாலும் செய்வான், நாம தான் அதை எப்படியாச்சும் தடுத்தாகணும், அதுக்கு நான் பக்காவா திட்டம் போடணும்னு சொல்லி தனியா வந்து உக்காந்துடுறாரு கேரி. நீ வரலனாலும் நாங்க அதை சரி பண்ணதான் போறோம்னு சொல்லிட்டு போறாங்க மூணு பேரும். அப்போ பொண்டாட்டி புள்ள தம்பி கூட எடுத்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாரு கேரி. இதுங்க செதஞ்சி போன புளுபோனியம் கண்டெய்னரை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க சிறப்பான திட்டத்தோட வந்த கேரி நான் இதை ரெடி பண்றேன்னு சொல்றாரு. இப்போ உன்னை நம்பலாமான்னு மூணு பேரும் கேட்க, இவ்வளோ காலம் உங்களை ஏமாத்திட்டு இருந்த கமாண்டரையே நம்புறீங்க, அதே நம்பிக்கையே என் மேல வைங்கன்னு சொல்லி கண்டெய்னரை சிறப்பா ரெடி பண்றாரு. அதுல இருக்க எலக்ட்ரிக் சிப்பை அட்டாச் பண்ணிட்டு ரெசிஸ்டரை ஒட்ட வைக்க துருமனோட வாயிலிருந்து ஜொல்ல எடுக்கிறாரு. எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்னு பக்காவா சேர்த்து வச்சுட்டு போட்டோல எதையோ எழுதிட்டு புளுபோனியம் கண்டெய்னரை திருப்பி ரெடி பண்ணிடுறாரு கேரி. அது ஜொலிக்கிறத பார்த்த மூணு ஏலியன்ஸும் கேரிய தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. சரி உங்க பொட்டி படுக்கைங்களை மூட்டை கட்டுங்க, நம்ம கிரகத்துக்கே திரும்பி போலாம், அதுக்கு முன்னாடி என் தம்பியை மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு கேரி. அவர் அலேக்கா தூக்கிட்டு போய் கமாண்டர் முன்னாடி நிறுத்தினதும் நீ சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன், என் தம்பியை திருப்பி கொடுன்னு கேக்குறாரு கேரி. அப்போ வீடியோ கால்ல ஒரு லோடு புளுபோனியம் வர்றத கேரி கிட்ட காட்டி இதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இருக்க வேற்று கிரக ஜீவராசிகளை தடந்தெறியாம அழைக்க போறேன்னு சொல்றாரு கமாண்டர். நாங்க அமைதியை விரும்பி தானே பூமிக்கு வந்தோம், அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் உனக்குன்னு கேரி கேட்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது விண்வெளியில இருக்க நட்சத்திரங்களை காட்டுறதுக்காக டெலிஸ்கோப்பை ரெடி பண்ணாரு எங்க அப்பா, அந்த சமயம் இப்போ எனக்கு அடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்க புவியீர்ப்பு சக்தி கொண்ட ஏலியன்ஸ் மூணு ஸ்பேஸ்ஷிப்ல வந்துச்சுங்க. அதை பார்த்து எங்க நைனா பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஏலியன்ஸ் மூணும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நேரா கொண்டு வந்து எங்க அப்பா மேல இறக்கிடுச்சுங்க, பாவம் நசுங்கியே செத்து போனாரு. அப்பதான் வேற்று கிரக ஜீவராசிகளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண, அடுத்து உனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை காட்டுறேன்னு சொல்லி லீனாவை வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு கேரிக்கு காட்டுறாரு. அதை பார்த்து இவளை எப்படியா மடக்கி போட்டேன்னு கேரி கேட்க, நம்ம டாக்கு உருவாக்கின சோசியல் நெட்வொர்க் மூலமா ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இவளையே உசார் பண்ணிட்ட பார்த்தல்ல, இதுதான் என்னோட திறமைன்னு பெருமையா சொல்றாரு. லீனா கேரி கிட்ட உன் குடும்பத்தையே கொல்ல போறேன், கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கோன்னு காட்டுறாங்க. இந்த கமாண்டர் உன்னை செம்மையா ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றதுக்குள்ள காலை கட் பண்றாரு. நீ ரெடி பண்ண துப்பாக்கி மூலமா முதல்ல நான் அழிக்க போறது பாபு கிரகம் தான் சொல்றாரு.
அதை கேட்டு சம்மா கடுப்பான கேரியை தூக்கிட்டு போய் ஸ்கார்ச் பக்கத்தில் இருக்க கண்ணாடி பொட்டிலேயே அடைச்சி வைக்கிறாங்க. அப்ரப்டா திரவம் ரொம்ப ஆரம்பிக்க ஸ்கார்ச் கிட்ட என்னை மன்னிச்சிடு தம்பி, உன்னை காப்பாற்ற முடியாம போச்சுன்னு சொல்லி சிலையா மாறிடுறாரு. அந்த பக்கம் பிளாஸ்ட் டேப்பை பயன்படுத்தி மின்காந்த சங்கிலியால் கட்டப்பட்ட மம்மியை காப்பாத்துறான் கிப்பரு. அது மட்டும் இல்லாம காவலுக்கு நின்ன ரெண்டு அல்லக்கைங்களையும் தெரிக்க விடுறான். உடனே அங்கிருந்து எஸ் ஆகி பையனை கண்ட்ரோல் ரூம்ல பதுங்கிருக்க சொல்லிட்டு லீனா கிளம்பி போற ஸ்பேஸ்ல ஏறி போறாங்க மம்மி. இந்த பக்கம் கேரி கிட்ட சொன்னபடி பாபு கிரகத்தை குறி வச்சு துப்பாக்கி ஆக்டிவேட் பண்றாரு கமாண்டர். அதை பார்த்த டாக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஐயோ அட்டாக் பண்ண வராங்க. ரெண்டு பேருக்கும் ஷாக்க கொடுத்து படுக்க வச்சுட்டு துப்பாக்கி செய்யற வேலையை பாக்குறாரு. அது லேசர் பீமை வெளியேத்தாம ஸ்லோவா சுத்துனதும் புளுபோனியம் இருக்க கண்டெய்னர் மேல வச்சிருந்த பேப்பரை எடுத்த உடனே அபூர்வ சகோதரர்கள் வரா போல கேரி செட் பண்ணி வச்ச டிராப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா கேரியோட குடும்ப போட்டோ இருக்கு. அதுல நாங்க அமைதியை விரும்பிதான் இங்க வந்திருக்கோம்னு எழுதியிருக்காரு. இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கமாண்டர் கத்தும் போதே புளுபோனியம் வெடிச்சு துப்பாக்கிய சுக்குநூறா சதறடிக்குது. அதோட இம்பாக்டினால கண்ணாடி தொட்டி எல்லாமே உடஞ்சி சிலையா மாறின கேரி ஸ்கார்ச் மத்த ஏலியன்ஸ் எல்லாருமே சகஜ நிலைமைக்கு திரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்கு ஐயோ துருமன் மூணு பேர் கழுத்துலயும் இருந்த மின்காந்த காலரும் ரிலீஸ் ஆகுது. உடனே ஐயோ சுத்து போட்ட எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு சதவிகள்ல சிக்காம எஸ்ஆவுறாங்க. கேரி சந்தோஷமா ஸ்கார்ச்சை எழுப்பி நாம தப்பிச்சு போலாம்னு கூப்பிட்டா என் கை காலு மறுத்து போச்சுப்பா, என்னை யாருன்னா தூக்கிட்டு போகணும்னு சொல்றாரு ஸ்கார்ச். சரின்னு கேரி தம்பியை தூக்கிட்டு போலாம்னு பார்த்தா மிகப்பெரிய மான்ஸ்டர் ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ண வருது. அங்க வந்த ஐயோ மான்ஸ்டர் ஏலியனை அடிச்சு தூக்கி வீசிட்டு கேரி செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லுது. சரி வாங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லி ஸ்கார்ச்ச தூக்கிட்டு ஓடுதுங்க. இதை வீடியோ மூலமா பார்த்த கமாண்டர் மொத்த ஆர்மி கும்பலையும் இதுங்களை அட்டாக் பண்ண ரெடியா நிக்க சொல்றாரு. கண்டிப்பா இவன் எதனா பண்ணுவான்னு எதிர்பார்த்த கேரி லிப்ட் மேல எல்லாரையும் பதுங்கி நிக்க சொல்றாரு. உடனே உள்ள வந்த ஆர்மி ஆளுங்களை அடிச்சு அவங்க துப்பாக்கியை புடுங்கி டாக்கு உடம்புல கட்டி விட்டு வெளியே தள்ளி விடுறாங்க. அவரு கண்டமேனிக்கு சுட்டு எல்லாரையும் சிலையா மாத்திடுறாரு. அப்போ ஸ்கார்ச்சும் சகஜ நிலைமைக்கு திரும்பிடுறாரு. அப்ரப்டா ஷட்டரை திறந்து மொத்த கேங்கையும் கூட்டிட்டு இங்கிருந்து எஸ் ஆகுறாரு கேரி. அதே சமயம் லீனா கமாண்டரை தொடர்பு கொண்டு ஆசையா பேசலாம்னு பார்த்தா உன் கிரகத்துல இருந்து வந்தவன் என் திட்டத்தை நாசம் பண்ணிட்டான், இனிமே என் முகத்திலேயே முழிக்காதுன்னு கழுவி ஊத்தி காலை கட் பண்றாரு. அதை கேட்டு கதறி அழுத லீனா கிட்ட நாம திரும்பி பாபு கிரகத்துக்கே போயிடலாம்னு சொல்றாங்க கேரியோட மனைவி. அப்போ கதவை திறந்து என் முட்டாள்தனத்துக்கு சாட்சியா யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களை வெளியே தள்ள முயற்சி பண்றாங்க லீனா. உடனே தலைவி பொறுப்புல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஷட்டரை சாத்தி லீனாவை அதுல மோத விட்டு மட்டையாகிறாங்க கேரியோட மனைவி. அப்ரப்டா ஸ்பேஸ் ஷிப்ப பார்பு கிரகத்துக்கு திருப்புறாங்க. இந்த பக்கம் ஸ்பேஸ் ஷிப்ப தள்ளுவண்டி வீடு போல மாத்தி வச்சிருந்த ஸ்கார்ச் ஷிப் எங்க இருக்குதுன்னு தெரியாம எல்லா கதவையும் திறந்து பாக்குறாரு. அங்க பெட்ரோல் பங்க்ல கேரிக்கு துணையா நின்ன ரெண்டு பேரும் உங்க ஷிப்ப நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறோம்னு சொல்லி மிகப்பெரிய சூறாவளி வருது, எல்லாரும் பதுங்கிருங்கன்னு கத்துறாங்க. அப்ரப்டா எல்லாரும் வெளியே இருக்க பொருட்களை உள்ள வைக்கும் போது தனியா இந்த ஷிப்பை கண்டுபிடிச்சிடுறாரு ஸ்கார்ச். அதை பார்த்து சந்தோஷமா ஓடின கேரி கிட்ட என்னப்பா எங்களை பிடிச்சிட்டு போக மாட்டீங்களான்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும். நாங்க ஏலியன்ஸ் பா, மனிதர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு கேரி. அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பார்த்தா ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பி இவங்களை போட்டு தள்ள முயற்சி பண்றாரு கமாண்டர். அவங்க கிட்ட சிக்காம பக்காவா பாறைகளுக்கு மத்தியில ஓட்டுறாரு கேரி. ஆனா குண்டடி பட்டு கண்ட்ரோலை இழந்ததும் பேஸ்ல யாருன்னா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சரியான சமயத்துல அங்க பதுங்கியிருந்த கிப்பரு அப்பாக்கு பதில் சொல்ல எங்க ஷிப்பை நீ தான் இயக்கணும்னு சொல்றாரு. ஆரம்பத்துல பையன் தடுமாறினாலும் கொஞ்ச நேரத்திலேயே சிறப்பா செயல்பட்டு ஷிப்பை மேல தூக்குறான். ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்ட சிக்காம ஷார்ப்பா இவங்களை காப்பாத்திடுறான். அவங்கிட்ட என்னை விட நீ இந்த வேலையை சிறப்பா செய்யறப்பான்னு பாராட்டுறாரு கேரி. அந்த சமயம் ஸ்கார்ச்சோட சூட்டை போட்டுன்னு பறந்து வந்த கமாண்டர் மின்காந்த அலையால ஸ்பேஸ்ஷிப்பையே நிறுத்திடுறாரு. அவனை தடுக்க எல்லாரும் பயந்து நிக்கிறப்போ கேரி மட்டும் தைரியமா எகிரி குதிச்சு சண்டை போடுறாரு. உடனே ஸ்கார்ச்சும் துணைக்கு வந்து கமாண்டர் கூட மல்லு கட்டுறாரு. அப்போ கேரி கஷ்டப்பட்டு சூட்ல இருந்த பவர் சோர்ஸை எடுத்துடுறாரு. அதனால சூட்டு சுக்குநூறா தெரிச்சு செதறுது. அப்போ கீழே விழும்போது நீ மனைவி குழந்தையோட வாழ்றத பத்தி எனக்கு பொறாமையா இருக்கும்பான்னு சொல்றாரு ஸ்கார்ச். நீயும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு சொல்லி கட்டி தழுவுறாரு கேரி. மூணு பேரும் கீழே விழும்போது புவியீர்ப்பு சக்தி கொண்ட ஏலியன்ஸ் தரையில மோதாம காப்பாத்திடுது. ஏம்பா நீங்க தான் கமாண்டரோட அடிமைங்களாச்சே, எங்களை எதுக்கு காப்பாத்தினீங்கன்னு கேரி கேட்க இவன் அப்ப மேல தெரியாதனமா எங்க ஸ்பேஸ்ஷிப்ப மோத விட்டு கொண்டுட்டோம், அதுக்கு பிராய சித்தம் தேடிதான் இவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம், எப்போ இவன் பிரபஞ்சத்தையே அழிக்கணும்னு சொன்னானோ அப்பவே நாங்க வெறுத்து ஒதுக்கிட்டோம்னு சொல்லுதுங்க. உடனே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச கமாண்டர் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு கத்திட்டு வரும்போது ஒரே குத்துல கேரி அவரை மட்டையாக்கிடுறாரு. அங்க ஸ்பேஸ்ஷிப்போட வந்த கும்பல் கூட சேர்ந்து பாபு கிரகத்துக்கே திரும்பி போறாங்க. அவங்க கூட சேர்ந்து கேரியோட மனைவியும் கட்டி போட்ட லீனாவை காட்டுறாங்க. மத்த ஏலியன்ஸ் எல்லாரும் இவங்களை சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கேரி பையனையும் மனைவியையும் அன்போட கட்டி தழுவுறாரு. அப்போ ஸ்கார்ச் கிப்பர் கிட்ட நீயும் என்ன போல விண்வெளி வீரன் ஆகணும்னு சொல்ல நான் எங்க அப்பாவை போல கண்ட்ரோல் ரூம்ல உக்காந்து எல்லாத்தையும் திட்டம் போடுற வேலையை பார்க்க போறேன்னு சொல்றான். அடுத்து ஸ்கார்ச்ச பேட்டி எடுக்க வந்த கேபியை கட்டி தழுவி முத்தா கொடுக்கிறாரு.
கேமரா முன்னாடி கேரி தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான்னு சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட கேபியோட கல்யாணம் பண்ண போற ஸ்கார்ச்சி எனக்கு பயமா இருக்குதுன்னு பதறி போறாரு. என்ன போல நீயும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துன்னு சமாதானப்படுத்துறாரு கேரி. உடனே டாக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதை பார்க்க ஏரியா 51ல இருந்த ஏலியன்ஸும் பெட்ரோல் பங்க்ல இருந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் பலூன் பொம்மையை பார்த்து சந்தோஷமா கைய கால ஆட்டுறதோட படம் முடியுது. இப்படி ஒரு ஏலியன்ஸ் நம்ம ஏரியாவுக்கு வந்தா மஜாவா அது கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோமே தவிர்த்து அதோட மூளைய அறுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டோம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.